உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சந்தோஷா, என்ன மாப்பிள சார், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? இதுல இருந்தே தெரியுது அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு சொக்க தங்கம், உங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டானே மாப்பிள சார். நம்ம அண்ணனை ஏமாத்த அந்த சந்தோஷம் எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. பணம் அபிஷேக், பணம்டா, பணம் பத்தும் செய்யும். ஆமா மாமா, ஆபீஸ்ல எல்லார்ட்டையும் விசாரிச்சேன், அவனுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு போல இருக்கு. டேய், என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கட்டும், அதுக்காக நம்ம மாப்பிள சார ஏமாத்தலாமாடா. ப்ளீஸ், எஸ், இந்த பிரச்சனையை பத்தி இனிமே பேசாதீங்க. ஓகே, இதோட விட்டுருங்க. இங்க பாருறா, உங்க அம்மா சொன்னது ரொம்ப கரெக்ட். பித்து புடிச்ச மாதிரி அவன் இல்லாதப்பவே சந்தோஷ் சந்தோஷ்னு கூப்பிடுறானே. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேர் மட்டும் இப்ப வரல, ரொம்ப ஃபீல் ஆகி சந்தோஷம் இப்ப வேலையில சேர்த்தி இருப்பான். இவ்வளவு நடந்த பின்னாடியும் எப்படி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு உருகுறான் பாரு. அதான் நம்ம நல்லா ஊதி விட்டோமே. ஆனா மாப்பு, இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஊதி ஊதி பெருசாக்கணும். இன்னும் கொஞ்சம் மசாலாவை சேர்த்து நாலஞ்சு பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு விடுறேன். போடு, நல்லா பத்திக்கிட்டு எறிகிட்டு, நல்லா பத்திட்டு எறிகிட்டு. ஓகே, பாய் அப்பனா. சந்தோஷ் நெல்லு, எங்க போற? இது என்ன கேள்வி? ஆபீஸ்க்கு தான். என்ன விளையாடுறியா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ பாட்டுக்கு ஆபீஸ் போறன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? ஹே, அது என்னவோ அப்போ நடந்து போச்சு, அதுக்காக பேசாத சந்தோஷ். இப்ப நீ ஆபீஸ்க்கு போறது ரொம்ப அவசியமா? இப்படி நீ போய் நின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை எப்படி பாப்பாங்க? ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து உன்னை திருடனாக்கி வச்சிருக்காங்க. கௌதம் வேற உன்னை சந்தேகப்பட்டிருக்கான். அதை எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னால எப்படி இப்படி கேஷுவலா ஆபீஸ்க்கு கிளம்ப முடியுது? அது இல்ல அப்பறனா, நான் இல்ல, நீ எதுவுமே சொல்லாத, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. என்ன ஆனாலும் சரி, இனிமே நீ இந்த வேலைக்கு போக வேண்டாம். உனக்குதான் இன்னொரு ஜாப் ஆஃபர் வந்திருக்குல்ல, அத நீ அதானே வேணான்னு சொன்ன? அதுவும் இந்த கௌதம்காக தானே வேண்டான்னு சொன்ன? முதல்ல அவங்களுக்கு நீ கால் பண்ணி பேசு, அந்த வேலையில நீ ஜாயின் பண்ணு. இந்த வேலையை நீ ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணு. இது ரிசைன் பண்றதா? ஆமா, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட நான் தாங்கிப்பேன், ஆனா ஒன்ன அவமானப்படுத்துறத என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. ஒரு பொண்டாட்டியோட தன்னம்பிக்கையே புருஷ மேல இருக்கிற மரியாதை தான். எப்ப அதுவே உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சோ, அதுக்கப்புறம் நீ இந்த வேலைக்கு போறதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது சந்தோஷ். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேலயும் நீ அந்த வேலைக்கு தான் போவன் டிசைட் பண்ணிட்டா அப்புறம் ஓ இஷ்டம். உங்க ஃப்ரெண்ட பத்தி நீங்க பேச வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, ஆனா சில விஷயங்களை எங்களால சொல்லாம இருக்க முடியலையே. அபிஷேக் சொல்லு, அப்பதான் மாப்பிள்ள சாருக்கு என்ன விஷயம் தெரியும். சந்தோஷ் நகை எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. சந்தோஷ்க்கு நிறைய பணத்தை வந்திருக்கு, பிஎஃப் லோன் கேட்டு அப்ளை பண்ணி பணம் வாங்கியிருக்காரு. அது போக பர்சனல் லோன் வேற கேட்டிருந்திருக்காரு. அவரு கேட்ட பணம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால ஆபீஸ்ல லோன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷுக்கு பண கஷ்டம் இருந்துச்சா? என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கூடவே இருந்திருக்கீங்க, இது கூட தெரியாது உங்களுக்கு. டேய் சந்தோஷ், இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்ட்.
அப்புறம் எப்படி இதெல்லாம் மாப்பிள்ள சார்கிட்ட சொல்லுமா? இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சுன்னா, வேற ஒரு ஃபாரின் கம்பெனியில இவருக்கு சிஇஓ ஆஃபர் வந்து. அவன் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம அங்க போய் ஜாயின் பண்ற மூட்ல இருந்திருக்கான். அதாவது சந்தோஷ் தான் பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கிறதுக்காகத்தான் நேரம் பார்த்து நம்ம பரம்பரை நகையெல்லாம் அடிச்சிருக்கான். சார், 10 மணிக்கு சேல்ஸ் மீட்டிங் இருக்கு. எல்லாரையும் வர சொல்லுங்க. ஓகே சார். சார், ஆரம்பிக்கலாமா? என்னது இது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. சாரி பாஸ். எந்ததா சொல்ல போறா? கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சரி சரி. அப்பு அப்பு அப்புறம் அப்ப அப்புறம் சந்தோஷமா உங்களுக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஹிஸ்டரி தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் வீட்டுக்கு போனா அவ்வளவுதான். அப்புறம் இந்த ஐடியா நல்லா இருக்கு, ப்ரொசீட் பண்ணுங்க. நீ என்ன சொல்ற சந்தோஷ்? சந்தோஷ் இப்ப நம்ம கம்பெனிலே இல்லண்ணா. நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, அப்புறமா மீட்டிங் கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார். அண்ணா, நல்லவன் ஒருத்தன் தப்பு பண்ணி அவனை நீங்க மிஸ் பண்ணா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இவனை போய் ஏன்? அபிஷேக், நோ. டேய், சொல்றாரல்ல பால, எந்தரா டேய். மாப்பிள்ள சார், சூடா காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? சரி சரி. புடிக்கலையாட்டிருக்கு. இப்படியே பித்து பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்கான். இந்த பித்து தெரியாதாட்டிருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.